செய்திகளை இனி விரைவு செய்திகளாக பார்க்கலாம். இரண்டு வாக்குச்சாவடி மையங்களில் மட்டும் மறுவாக்குப்பதிவு நடைபெறும் தேனிக்கு 20 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்துச் செல்லப்படுவதற்கு அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 2 வாக்கு மையத்திற்கு வரும் 19 தேதி மறுவாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அதற்காக திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து 20 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் 30 விவிபேட் இயந்திரங்களும் தேனி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன. முன்னதாக கோவையிலிருந்து தேனிக்கு வாக்குப்பதிவு இயந்திரம் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் 2 வாக்கு மையத்திற்கு எதற்கு இத்தனை வாக்குப்பதிவு இயந்திரங்கள் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன. மக்களவைத் தேர்தல் பணிகளில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட தபால் ஓட்டு விண்ணப்ப படிவங்கள் மற்றும் பதிவான தபால் ஓட்டுகள் குறித்த விவரங்களை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் பணியில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தபால் ஓட்டு மூலம் வாக்களிக்க விண்ணப்ப படிவம் 12-12A முறையாக வழங்கப்படவில்லை என்று புகார் எழுந்தது. இது தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர் சாந்தகுமார் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிபதிகள் தேர்தல் பணியில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு எத்தனை தபால் ஓட்டுகளுக்கான விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டன, எத்தனை தபால் ஓட்டுகள் பதிவானது உள்ளிட்ட விவரங்களை வெள்ளிக்கிழமைக்குள் தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டனர். குடிநீர் பற்றாக்குறையை பயன்படுத்தி காலாவதியான தண்ணீர் கேன்கள் விற்கப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. சென்னை கோயம்பேட்டில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் தரமற்ற 500 குடிநீர் கேன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. 8 மினி வேன்களில் கொண்டுவரப்பட்ட கேன்கள் பறிமுதல் செய்த அதிகாரிகள் சென்னையின் பல பகுதிகளிலும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தரமற்ற முறையில் குடிநீர் விற்கப்பட்டால் அதுகுறித்து புகார் தெரிவிக்க அரசு சார்பில் தொலைபேசி எண்ணும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த குரோம்பேட்டையில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் நகை பறிக்க முயன்ற நபரை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். குரோம்பேட்டையில் தனியார் நிறுவனத்தில் கணக்காளராக பணியாற்றி வரும் திருமகள் நேற்று மாலை பணி முடிந்து வழக்கம்போல் வீடு செல்வதற்காக ரயில் நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அவரை பின்தொடர்ந்து வந்த நபர் ஒருவர் திடீரென திருமகள் அணிந்திருந்த தங்கச் சங்கிலியை பறிக்க முயன்றார். இதனைக் கண்டு திருமகள் கூச்சலிட்டதால் அந்த நபரை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் அந்த நபர் பல்லாவரத்தைச் சேர்ந்த அலெக்ஸ் பாண்டியன் என்பது தெரியவந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அமமுக பிரமுகர் தனது பிறந்த நாளை பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி கொண்டாடிய வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூரை அடுத்த கண்டவராயன்பட்டியைச் சேர்ந்த கார்த்தி என்ற பையா கார்த்தி அமமுக பிரமுகராக உள்ளார். இவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் மணல் கடத்தல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட 20 மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. இந்நிலையில் கடந்த 9 தேதி தனது பிறந்த நாளை வீட்டில் ஆதரவாளர்கள் புடைசூழ நீண்ட பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி பையா கார்த்தி கொண்டாடியுள்ளார். சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ வெளியாகி வைரலாக பரவியதை அடுத்து திருப்பத்தூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அம்பத்தூர் அருகே மதுபோதையில் நண்பரை கொலை செய்ய முயற்சித்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். உரக்கடத்தைச் சேர்ந்த ராஜசேகர் தனது நண்பர்கள் ஜீவா, கௌதம், அஜய் ஆகியோருடன் மது அருந்து சென்றுள்ளார். அப்போது மதுபோதையில் ராஜசேகர் தனது நண்பர்களை கல்லால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சக நண்பர்கள் 3 பேரும் சேர்ந்து ராஜசேகரை பீர் பாட்டிலால் தாக்கியும் கத்தியால் குத்தியும் கொலை செய்ய முயற்சித்துள்ளனர். இதனைக் கண்ட அக்கம் பக்கத்தினர் ராஜசேகரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதையடுத்து ஜீவா, அஜய் உட்பட 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ரயில்வே துறையில் தமிழகத்திற்குட்பட்ட பகுதிகளில் முக்கிய பொறுப்புகளில் தமிழ் தெரியாதவர்களை பணியமர்த்த தடை கோரிய வழக்கில் தென்னக ரயில்வேயின் பொதுமேலாளர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த மணவாளன் என்பவர் தொடர்ந்த பொதுநல வழக்கில் கடந்த 9 தேதி கள்ளிக்குடி திருமங்கலம் இடையே ஒரே தண்டவாளத்தில் எதிரெதிரே ரயில்கள் வந்த சம்பவம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமிழ் தெரியாத அதிகாரி ஹிந்தியில் பிறப்பித்த உத்தரவே குழப்பத்திற்கு காரணம் என்பதும் குறிப்பிடப்பட்டது. திருச்சி மண்டலத்தில் 2145 பேர் பணியாற்றும் நிலையில் பெரும்பாலானவர்களுக்கு தமிழ் தெரிவதில்லை எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இதுகுறித்து தென்னக ரயில்வேயின் பொதுமேலாளர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை 6 தேதிக்கு ஒத்திவைத்தனர். கடந்த சில ஆண்டுகளாக மாணவர்கள் மத்தியில் பொறியியல் படிப்புகளுக்கான ஆர்வம் குறைந்து வரும் நிலையில் இந்த ஆண்டு தமிழகத்தில் 9,000 முதல் 15,000 பொறியியல் இடங்கள் குறையும் சூழல் உருவாகியுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் குமார், பல்கலைக்கழகத்தால் நியமிக்கப்பட்ட வல்லுநர் குழு நடத்திய ஆய்வில் 92 பொறியியல் கல்லூரிகளில் பாடத்திட்டங்களுக்கான முறையான உட்கட்டமைப்பு, ஆய்வக வசதிகள் இல்லை என்பதும், போதிய பேராசிரியர்கள் இல்லாததும் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். இதன் எதிரொலியாக குறிப்பிட்ட 92 கல்லூரிகளிலும் 300 பாடப்பிரிவுகள் மூடப்படுவதாக பதிவாளர் குமார் கூறியுள்ளார்.
92 கல்லூரிகளுக்கு சிறு பெனல்ட்டி கொடுத்துருக்கோம். அதாவது ஒவ்வொரு பாடத்திட்டத்திலும் அவர்களுடைய அடிப்படை தேவைகள், உள்கட்டமைப்பு மற்றும் ஆசிரியர்கள் எண்ணிக்கை இவற்றை சரியாக செய்யாத கல்லூரிகளுக்கு 92 கல்லூரிகளுக்கு கிட்டத்தட்ட 300 பாடத்திட்டத்தின் கீழ் அவர்கள் மாணவர்கள் சேர்க்கையை செய்ய இயலாது என்று தெரியப்படுத்தியுள்ளோம். 22 தனியார் பொறியியல் கல்லூரிகள் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான அனுமதியை புதுப்பிக்கவில்லை என்றும் அந்த கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடத்த முடியாது என்றும் அவர் கூறினார். இவ்விரு காரணங்களாலும் இந்த ஆண்டு மட்டும் 9000 முதல் 15000 பொறியியல் படிப்பு இடங்கள் குறையும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருச்சியில் 2 வயது குழந்தை 2 மணி நேரம் தொடர்ந்து அம்பு எய்து புதிய உலக சாதனை படைத்துள்ளது. திருச்சியைச் சேர்ந்த டிக்கெட் பரிசோதகர் சகாய் விஜய் ஆனந்தின் 2 வயது மகள் ஆராதனா அம்பு எய்வதில் ஆர்வம் கொண்டிருந்தார். அதனால் இவர் 3 மாத கால பயிற்சியை எடுத்து சாதனை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போது 10 மீட்டர் இடைவெளியில் அமைக்கப்பட்டிருந்த இலக்கை நோக்கி நானில் அம்பினை தொடுத்தபடி தொடர்ந்து 2 மணி நேரம் அம்பெய்தார். குழந்தை ஆராதனாவின் சாதனை நிகழ்வை எவரஸ்ட் சாதனை புத்தகம் மற்றும் ஜெட்லி சாதனை அமைப்பின் நிர்வாகிகள் நேரில் பார்வையிட்டு சாதனை படைத்ததற்கான சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். இதற்கு முன்னதாக 8 மீட்டர் தொலைவில் நின்று அம்பெய்ததை சாதனையாக இருந்து வந்த நிலையில் குழந்தை ஆராதனா 10 மீட்டர் தொலைவில் நின்று புதிய சாதனை நிகழ்த்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ரயில் நிலையத்தில் உள்ள குடிநீர் குழாயில் பாட்டில்களில் நீர் நிரப்பி விற்பனை செய்து வருபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓசூர் ரயில் நிலையத்திற்கு நாள்தோறும் 1000கணக்கான பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் ரயில்வே நடைமேடையில் ஆங்காங்கே கடை நடத்தி வருபவர்கள் பயணிகளின் வசதிக்காக நடைமேடையில் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் குழாய்களில் காலி பாட்டில்களில் நீர் நிரப்பி அதனை பயணிகளிடம் விற்பனை செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுபோன்ற வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் முறைகேடுகளில் ஈடுபடும் கடை உரிமையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருசக்கர வாகனம் மீது மினி பேருந்து மோதியதில் தாய் மகள் உயிரிழந்தனர். மேலசங்கரன்குடியைச் சேர்ந்த நாகிருஷ்ணமணி தனது மகள் பத்மபிரியாவிற்கு நாகர்கோவிலில் உள்ள தனியார் பள்ளியில் அட்மிஷனை முடித்துவிட்டு குடும்பத்துடன் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அண்ணா பேருந்து நிலையம் அருகே வந்தபோது சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த காரின் கதவு திறக்கப்பட்டதால் நாகிருஷ்ணமணி தனது வாகனத்தை திடீரென நிறுத்தியுள்ளார். அப்போது பின்னால் அதிவேகமாக வந்த மினி பேருந்து இவர்களது வாகனம் மீது மோதியதில் நாகிருஷ்ணமணியின் மனைவி சுதா, மகள் பத்மபிரியா ஆகியோர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த நாகிருஷ்ணமணிக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் சாலையில் சென்ற இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்று எரிந்தது. புதுச்சேரியில் சுந்தரராஜன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் 100 அடி சாலை வழியாக சென்று கொண்டிருந்தார். அங்குள்ள புதிய மேம்பாலத்தின் மீது சென்றபோது திடீரென இருசக்கர வாகனத்தில் தீப்பற்றியது. இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சுந்தரராஜன் வாகனத்தை நிறுத்திவிட்டு அந்த வழியாக வந்த சக வாகன ஓட்டிகளுடன் இணைந்து தண்ணீரை ஊற்றி அணைக்க முயன்றார். எனினும் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் இருசக்கர வாகனம் முழுமையாக தீக்கிரையானது. புதுச்சேரியில் மாமூல் கேட்டு மிரட்டியதை தட்டி கேட்ட போலீசாரை ரவுடி தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளன. வில்லியனூரில் கடை உரிமையாளர்கள் மற்றும் வியாபாரிகளிடம் மாமூல் கேட்டு மிரட்டி கொண்டிருந்த ரவுடி குமாரை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். அப்பொழுது போலீசாரை தகாத வார்த்தைகளில் திட்டியதுடன் அவர்களை கடுமையாக தாக்கியுள்ளார். இந்த காட்சிகள் அனைத்தும் அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. ரவுடி குமாரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யக்கோரி வியாபாரிகள் இன்று 1 நாள் கடையடைப்பு போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். பிரதமர் மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பிரம்மாண்ட பேரணி நடத்தினார். வாரணாசி உட்பட 13 மக்களவை தொகுதிகளுக்கு வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இந்நிலையில் பிரதமர் மோடியை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் அஜய் ராயை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பிரம்மாண்ட பேரணி மேற்கொண்டார். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் முன்பு தொடங்கிய இந்த பேரணியில் 1000கணக்கான காங்கிரசார் பங்கேற்றனர். தொண்டர்கள் வெள்ளத்திற்கு மத்தியில் திறந்த வாகனத்தில் பிரியங்கா காந்தி சுமார் 2 மணி நேரம் பேரணியாக சென்று காசி விஸ்வநாதர் கோவில் அருகே தனது பயணத்தை நிறைவு செய்தார். இந்துவாக இருப்பவர் பயங்கரவாதியாக இருக்க முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுதந்திர இந்தியாவில் முதல் தீவிரவாதி ஒரு இந்து என கமல்ஹாசன் கூறிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் தனது கலாச்சாரம் சிறந்த அறிவை பெற்றுள்ளது என்றும் இந்துவாக இருப்பவர் பயங்கரவாதியாக இருக்க முடியாது என்றும் தெரிவித்தார். முன்னதாக மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி
இந்து பயங்கரவாதம் என்ற கருத்தை காங்கிரஸ் திட்டமிட்டு பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். அசாம் மாநிலத்தில் வனவிலங்கு பூங்கா அருகே கையெறி குண்டு வீசப்பட்டது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அசாமின் கவுகாத்தி நகரில் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள ஆர்ஜி பருவா சாலையில் வனவிலங்கு பூங்கா மற்றும் வணிக வளாகங்கள் அமைந்துள்ளன. அந்த இடத்தில் நேற்றிரவு 7:30 மணி அளவில் கையெறி குண்டு ஒன்று வெடித்தது. போலீசாரின் சோதனைச் சாவடியை குறிவைத்து வீசப்பட்ட கையெறி குண்டு தாக்குதலில் 12 பேர் படுகாயமடைந்தனர். அங்கு விரைந்து சென்ற போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அங்கிருந்த பொதுமக்களை வெளியேற்றி பாதுகாப்பு வளையம் அமைத்து விசாரணை மேற்கொண்டனர். போயிங் விமான நிறுவனத்தின் வர்த்தகம் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. போயிங் நிறுவனத்தின் 737 மேக்ஸ் எனும் ரகத்தைச் சேர்ந்த 2 விமானங்கள் இந்தோனேசியா மற்றும் எத்தியோப்பியாவில் விபத்துக்குள்ளாகி 346 பேர் உயிரிழந்தனர். ஒரே மாதிரியான தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே இந்த இரு விபத்துகளும் ஏற்பட்டதாக கூறப்பட்டது. இதையடுத்து போயிங் நிறுவனத்தின் 737 மேக்ஸ் ரக விமானங்கள் இயக்க பல்வேறு நாடுகள் தடை விதித்துள்ளன. இந்நிலையில் ஏப்ரல் மாத கணக்கின்படி அந்நிறுவன விமானங்களை வாங்க யாருமே முன்வரவில்லை என்றும் முக்கிய வகைகளான 737 மேக்ஸ் ஜெட்ஸ், 787 ட்ரீம் லைனர் மற்றும் 777 உள்ளிட்ட அந்நிறுவனத்தின் முன்னணி வகைகளை வாங்கவும் யாரும் ஆர்வம் காட்டவில்லை என்றும் கூறப்படுகிறது.